சின்ன மரத்துலயே வந்துருது. வேப்ப மர புல்லு இருக்கு இல்லையா? ஆமா, வேப்ப மரத்துலயே புல்லு இருக்கு. மசி வித்தியாசம் ஆடு மசியத்துக்கும் யூஸ் பண்ணலாம், சர்வ வசியமும் ஆடக்கூடிய அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த இது வந்து ரெண்டு வகமாகவும் நம்ம செய்யலாம். இந்த புல்லூரியில் வந்து மை அஞ்சனங்கள் பயங்கரமாக ஓடும், வித்தியாசன மைக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்க்கும்போது இதுக்கு சர்வ வசியத்துக்கும் வசியத்துக்கும் இதை வந்து பண்ணலாம். புல்லூரி இது வேப்ப மரம் புல்லூரி. அதாவது புல்லூரி வந்து எதில் உள்ள புல்லூரி வந்து ரொம்ப அரிதானது? எதோட புல்லூரி அரிதானு சொல்லக்கூடியது அரச மரம் ரேரு, ஆலமரத்து புல்லூருவி ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ராஜ வசியம் ஆடக்கூடியது ஆலமரத்து புல்லூருவி. சர்வ வசியமும் ஆடும். விருட்சத்திலே தலை சிறந்த விருட்சம் எதுனா ஃபஸ்ட்டு கூடிய முதல் விருட்சம் இது. மரங்களில் நான் ராஜாவாகவும் மரங்களில் நான் பெரிய அரசராக அரசர் என்று சொல்லக்கூடியது வருது. ஆலமரம் தான் பெருசிய விருட்சம். இந்த ஆலமரத்தில் சகல பூத பிரேதங்களும் சகல தெய்வங்களும் அனைத்தையுமே அங்கே இருக்கக்கூடியது இந்த ஆலமரத்தில் தான். அந்த ஆலமரம்தான் அதி சிறந்த ஒரு மரத்தில் சிறந்தது. அந்த ஆலமரத்திற்கும் நம் பூலோகத்துக்கும் பூமிக்கும் இடையில் சில விருட்சம் உண்டு. அதில் அந்த பறவை கொடி செடி எல்லாமே வந்து அந்த ஆலமரத்தில் வந்து அடையக்கூடிய ஒரு இது இருக்கும். ஏன்னா ஆலமரத்தில் எல்லாமே பலன் கொடுக்கக்கூடியதான். ஒரு தெய்வத்தை இழுக்கிறது ஆலவிறகு இல்லாமல் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அதனுடைய ஆல விதைகள் நமக்கு ஆண்மை பெருக்கிறதுக்கும் மலடு நீங்கிறதுக்கும் ஒரு சிறந்த மருந்து. இதெல்லாம் நடக்கக்கூடியது அதுதான், அதனால் ரொம்ப சிறந்தது ஒன்று. அதே மாதிரி வில்வ மரத்து புல்லுருவி ரொம்ப விசேஷம். சகல தேவதைகளும் ஆக்ரோஷம், சகல விநாயகருக்கு வில்வம்ன்றது ரொம்ப சிறப்பு. இந்த வில்வ மரத்து புல்லுருவி போட்டோம்னா சகல விதமான அது என்னைக்கு எடுக்கணும்னு சொன்னால் பூச நட்சத்திரம் பௌர்ணமி இல்லைன்னா அமாவாசை அந்த நாளில் எடுக்கணும். அந்த நாளில் எடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அது மூலையினா மிருகசீரச நட்சத்திரத்தை அன்றைக்கி எடுக்கலாம். அந்த புல்லுருவி வில்வ புல்லுருவிலாம் எடுக்கத்தான் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வெள்ளருக்கில் புல்லுருவி வச்சுமே கிடைக்காது, கிடைச்சிச்சுனாலும் வேறு அதுவும் நல்லாயிருக்கும். வெள்ள விசேஷத்தில் ஆடக்கூடியது வெள்ளருக்கு என்னான்னா இயற்கையாகவே அதுக்கு வந்து சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட மூலிகை. அது சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட மூலிகையை கண்டு அதோடைய சூரியனுடைய ஆற்றல் இருக்குது. வெள்ளருக்கு மட்டுந்தே வேலை செய்யுமா? சாதாருக்கு வேலை செய்யாதானே கிடையாது, சாதாருக்கும் வேலை செய்யும். சாதாருக்கும் இதே வேலை செய்யும், வசிய வேலை செய்யும், மோகனம் செய்யும், ஆக்கிரசம் செய்யும், அனைத்தையும் செய்யும். இருந்தும் வெள்ளையருக்கு கொஞ்சம் விசேஷம், இருந்தும் அது கிடைக்காதுன்னா சாதாரண இருக்காலேயே காப்பு கட்டி எடுத்தோம்னாலும் அந்த பலன் நீட்டாக செய்யும். என்ன பலனோ அதை கரெக்டான முறையில் செஞ்சிடும். அது வந்து விநாயகருக்கு ரொம்ப ஆதிக்கம் கொண்ட வெள்ளருக்குல உண்டு. வெள்ளருக்கு ஏன்னு சொன்னால் சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னா சூரியன் நவகிரகத்தில் முதல்வர் யார்? யார்? சூரிய பகவான். அந்த நவகிரகத்துக்கு முதல்மையாக ஆட்சி இருந்து மையத்தில் கொடுக்கக்கூடிய உஷ்ணத்துக்குரியவர் சூரியன். அப்போ அந்த சூரியனுக்குரியவர் அது அதிதேவதை யாருன்னு சொன்னால் கணபதி. கணபதிக்கு அடக்கம், உலகத்தில் பிம்பங்கள் அனைத்துக்கும் இவர் ஒருவே மூலாதாரமாக வர்றார். மாந்திரிய தாந்திரியங்க நல்லங்கிற விஷயம் கெட்ட விஷயம் நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் பிள்ளையார் ஒரு சாணிய பிள்ளையார் பிடிக்காமல் எந்த சுபகாரியங்களோ ஒரு அசுபகாரியங்களோ பண்ணுறது கிடையாது. ஒரு துருமந்திரவாதியும் அந்த கணபதியை வச்சு மையப்படுத்துவார், நல்ல மந்திரவாதியும் அந்த கணபதியை வச்சு மந்திரப்படுத்துவார். அப்போ படுத்தினாதே அந்த காரியம் சித்தி அடையும். அப்போ சித்திக்கும் முத்திக்கும் தொந்தி கணபதியே அந்த முதல் முறை கடவுளாக இருக்கக்கூடிய வழங்கக்கூடிய நயன் அந்த கணபதி தான் அனைத்துக்கும் மூலாதாரமாக வர்றார். அப்போ அந்த மூலாதாரத்துக்கு இயங்கக்கூடியவர் அந்த விநாயகருடைய ஆதிக்கம் கொண்ட அந்த வெள்ளை இருக்காரு, இந்த வெள்ளை எருக்கன். அப்போ அந்த வெள்ளை இருக்கன் முதன்மையாக தோன்றப்படுது. அப்போ எல்லா மையம் சர்வ வசிய மையப்பேதனம் மாதனம் சர்வ வசியத்துக்குமே இந்த வெள்ளை இருக்கு தான் இயங்குது. அப்போ வந்து வெள்ளை இருக்கு வந்துக்கு விநாயகருடைய ஆதிக்கம் இருக்கிறனால் இந்த மைய எது இந்த மையில் வந்து அஷ்டகர்மத்துக்கும் வெள்ளை இருக்கு போட்டு வேலை செஞ்சு வெறும் வெள்ளை இருக்கை வச்சு அஷ்டகர்மம் பண்ணலாம். ஏன்னா அந்தந்த மொழி அந்த மொழி வெள்ளை இருக்கையை வந்து அந்தந்த நாளில் வித்தியாசனம் வேணும்னா வித்தியாசனத்துக்கு காப்பாற்றி எடுத்துக்கலாம், சனி திங்கக்கிழமை ஆச்சுன்னா மோகனத்துக்கு எடுத்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையான வசியத்துக்கு எடுத்துக்கலாம், செவ்வாய்க்கிழமையான வித்தியாசனத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பேதனம்னா சனிக்கிழமையும் மாறணும் பேதனம் இது ரெண்டுக்கும் சனிக்கிழமை எடுக்கலாம். வெள்ளிக்கிழமை எடுக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை ஆக்ரோஷனத்துக்குண்டான நாள் வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை என்னென்னு பார்க்கும்பொழுது புதன் மத பேதனத்துக்குண்டானது யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நாட்கள் உண்டு. இந்த நாட்களில் பண்ணுனா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வெள்ளை இருக்காலேயே வச்சு வேலை செய்யலாம்.
ஆனால் மற்ற மொழிகள் எடுக்கும்பொழுது வெள்ளருக்கலையும் சேர்த்து போட்டு வேலை செய்கிறது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த சர்வ விஷயத்துக்கு எல்லா மையுமே வெள்ளருக்கால தான் போடுவாங்க, தோடாத மொழியே கிடையாது. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சாதாரண இருக்கிறே நீங்கள் காப்பு கட்டி எடுத்து போட்டிங்கன்னா வேலை செய்யும், வேலை செய்யாமல் போகாது. ஆனால் மைய அஞ்சனம் எடுக்கும்பொழுது காப்பு கட்டி எடுக்கிறது ஒரு முறை, அதை எடுத்தாத்தே அதனுடைய உயிரை நிப்பாட்டி எடுத்தாத்தே நமக்கு மைய வந்து அந்த மாந்திரியருக்கு வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. அதனால் இது ஒரு சிறந்த முறை, ஒரு அற்புதமான மொழிகள் பாருங்கள். இது வந்து தொட்டுப்புழு மாதிரி தான் வரும், சிறப்பாக இருக்கும், பார்த்துக்குங்க. அடுத்து ஆழ வேரில் உள்ள நீங்கள் சொல்லி சொல்லுங்கள், அப்போ நான் கேட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டுக்குடி அப்படின்றத காட்டப்படும். நான் அதுக்கு முன்னால் அந்த புல்லுருவியில் முடிச்சிருவோம். ஆழம் வேரில் உள்ள புல்லுருவி, அப்புறம் வந்து ராஜவசியம் செய்யக்கூடிய ராஜவசியம், சர்வ சகல ராஜவசியத்துக்கும் ரொம்ப ரேர் வந்து ஆழமரம் புல்லுருவி தான், அது கிடைக்க ரொம்ப ரேர் ரேர். மற்ற இப்போ வேப்ப மரமோ இல்லை வேறு மரங்கள்லேயே உள்ளது வந்து சாதாரண கிடையாது, வேப்ப மரத்தில் கிடைக்கிறது வித்து வேறு யூஸ்ஃபுல்லாக, வித்து வேசனத்துக்கு யூஸ் ஆகும், அதே மாதிரி வசியத்துக்கு யூஸ் ஆகும். அதை பயன்படுத்தக்கூடிய அதாவது கத்தி வந்து காய் வெட்டையும் பயன்படுத்துது, அதே மாதிரி ஆழ குத்துறதுக்கும் பயன்படுத்துது. அதே மாதிரி இதை எடுக்கக்கூடிய முறையில் எடுத்தோம்னா வித்து வேசனத்துக்கும் சிறந்து விளங்கும் வேப்ப மரத்துக்குள்ள உருவி. ஏன்னா கசப்பு குண்டியவர்னால வித்து வேசனம் எடுக்கலாம், வசியத்துக்கு எடுக்கலாம். வசிய கலவத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் எடுத்தோம்னா வசியம் வாடும், செவ்வாய்க்கிழமை எடுத்தோம்னா வித்து வேசனம் வாடும். அந்த மாதிரி எடுக்கலாம், ரெண்டு பக்கமும் எடுத்து வாடிக்கலாம், நல்லா செய்யும். இப்போ கொய்யா மர புல்லுருவிலாம் சொல்கிறாங்க, மாமரத்தில் புல்லுருவி இருக்குன்றாங்க. ஆனால் கேட்குற நம்ம வாசகர்கள் பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, புல்லுருவி வந்து எனக்கு மாமரத்தில் எங்கள் வீட்டில் இருக்குது, கொய்யா மரத்தில் இருக்குது, நாங்கள் இதை எடுத்து பயன்படுத்தலாமெல்லாம் கேட்குறாங்க. பண்ணலாம், அது எப்படி அதோடைய பயன்களை அவங்களுக்கு எப்படி சொல்லலாம்? இது மாமரத்து புல்லுருவி ரொம்ப விசேஷம். மாமரத்து புல்லுருவிக்கு வந்து சகல தேவதையும் ஆக்ரோஷனம் உண்டு. மாமரம் வந்து ஒரு சிறப்பு. இப்போ எல்லா யாகத்துலேயும் மாங்குச்சி, அரசம் குச்சி, ஆலங்குச்சி, அந்த மாதிரி இது முக்கியமாக வரக்கூடிய இந்த மூணு குச்சி வந்துடும். மா, அரசு, ஆலமரம், இந்த மூணு குச்சி கண்டிப்பாக அது ஒரு யாகத்தில் இருக்கும். இது காரணம், மாமரத்துக்கு அனைத்து ஒரு தெய்வீக சக்தி உண்டு, அரச மரத்துக்கு தெய்வீக சக்தி உண்டு, ஆலமரத்துக்கும் தெய்வீக சக்தி உண்டு. அப்போ இவையெல்லாம் சிறப்பாக ஓடணும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இவளுடைய முறை அதுதான். இந்த ஆலமரம், அரச மரம், கொய்யா மரம், இது மாமரத்து புல்லுருவி சர்வ வசியமும் ஆடும், அதுவும் ஆடும். வசியத்துக்கு அதை போட்டு அஞ்சனம் போட்டு போட்டோம்னா முறையாக வந்து வசியம் ஆடும். இதே புல்லுருவியை, மாமரத்து புல்லுருவியை மருந்தாகவும் முக்கொள்ளலாம். இது வேப்ப மரத்து புல்லுருவியை மருந்து எரிகொம்பு வாயு வாயு சம்மந்தப்பட்டதுக்கு வெறும் அந்த தலையை மட்டும் பிடிங்கிட்டு வந்து அது நம்ம காவனவர்த்திலாம் தேவையில்லை, தலையை மட்டும் பிடிங்கிட்டு வந்து இடித்து சாறு கொஞ்சம் கலந்து குடித்தோம்னா, சாறை காலையில் ஒரு டம்ளர் கொடுத்தோம்னா போதும், மூணு நாளே குடித்தா போடும். எரிவு உம்பு வாயு ஆசிசி இந்த மாதிரி இது மந்த புத்தி தலை கிரகிருப்பு நாள் பட்டு தலை கிரகிருன்னு சுத்தக்கூடியது. இதுக்கெல்லாம் இந்த வேப்ப மரத்து புல்லுருவி யூஸ் ஆகும். அசிடிட்டேட்டுன்னு நம்ம அந்த செரிமானம் இல்லாமல் செரிமானம் பிரச்சனை, தலை சுற்றிக்கிட்டே இருக்கும், கிரகிருப்பு ஒரு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சா பட பட படன்னு வரும், சுற்றுறதுக்கு அதுக்கு உண்டான மூலிகை இது. சிறப்பாக வேலை செய்யும் இந்த புல்லுருவியை கொடுத்துருக்காங்க, நம்மளுமே கொடுத்துருக்கோம் அனுபவமுறையில் உண்டது. இதுக்கு வந்து வேறு ஒன்றும் கிடையாது, பிடிங்கிட்டு போகிறோம், இலைய தலையை வந்து தண்ணியில் அரைச்சிட்டு அலசிவிட்டு அரைக்கிறோம், அரைச்சிட்டு அப்படியே தண்ணியில் கலந்து குடிக்கலாம், ஒன்றுமே செய்யாது, ஒன்றும் பாதிப்புலாம் ஒன்றும் வராது, நல்லாயிருக்கும். இது மூணு நாளை தொடர்ந்து குடிக்கணும், குடித்தோம்னா அந்த தலை நாள்பட்ட தலை சுற்றல் வந்து நின்றுக்கணும். மேக்சிமம் வந்து வெள்ளிக்கிழமை அண்டு ஞாயிற்றுக்கிழமை இது ரெண்டு நாளும் எடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமை வந்து பெண்ணுடைய ஆதிக்கமும், ஞாயிற்றுக்கிழமை வந்து சிவனுடைய ஆதிக்கமும் உண்டு. சக்தி வந்து வெள்ளி தான், சுக்கிரன் வந்து சக்தி, சிவாய் என்பவர் சிவன். அப்போ சிவாயில் வந்து உக்கிரமான மொழிகை, ஒரு வித்வேசனம், பேதனம், மாறனம், இந்த மாதிரி அடிக்கக்கூடிய கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஏதாச்சும் செய்யணும், ஒருத்தர் அடிக்கணும், ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் ஞாயிறு எடுக்கலாம். அது நல்ல தெய்வங்கள் ஆக்ரஷன் ஆகணும், தேவிகள் இருக்கணும், உபாசன முறையில் ஒரு பெண் தெய்வத்தை உபாசனம் அப்படின்னா சுக்கர உரையில் எடுக்கணும். சுக்கர உரையில் எடுத்தோம்னா சுக்கரனுக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை நாளில் எடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அந்த மொழியை வந்து பலமாக வேலை செய்யும், அந்த தேவதை சீக்கிரத்துலேயே நம்ம கையில் வசப்படும். இதெல்லாம் ஒரு அனுபவப்பிரியமான ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி நீங்கள் மாமரத்து புல்லுருவி உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை எடுத்து மை போடுறவங்களுக்கு மாந்திரிகளாக இருந்தால் மை போடணும், ஏன்னா அது காப்பு கட்டி உயிரை நிப்பாட்டணும், அப்போத்தே அது வேலை செய்யும்.
அப்புறம் சும்மா வருது வேலை செய்யுமானா அது வேலை செய்யாது, மற்ற பொருள் கூட வேலை செய்யும் அது வேலை செய்யாது. இதுக்கு மெயின் வந்து கா சாப்பிட சாவணவர்த்தி ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் வந்து ஒரு உயிர், ஒரு தொட்டு உயிர் தானே, தொட்டு உயிர் வாழக்கூடியது. இந்த புல்லுருவி என்ன பண்ணோம்னா நாள் படையில் இந்த வாதையே இந்த மரத்தையே சாகடிக்கக்கூடிய அளவுக்கு பவர் உண்டு இந்த புல்லுருவிகளுக்கு. இந்த மரத்தில் பழந்துருச்சுன்னா அந்த புல்லுருவி அந்த மரத்தில் இருந்த சத்தை பூரா தாதை பூரா இழுத்து இந்த மரத்தை உயிரிழக்க வச்சிடும். அந்த அளவுக்கு அதோடைய வேலியேஷன் உண்டு. அதனால் இந்த புல்லுருவிகள் நிறையா இருக்கும் உங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய. அதே மாதிரி விச்சிப்பூ, விச்சிப்பூவில் புல்லுருவி கிடைக்கும், அதெல்லாம் வசிய மாடும். வாக மரத்து புல்லுருவி எடுத்தோம்னா, வாக மரத்து புல்லுருவி வந்து மிருகசீரிச்ச நட்சத்திரத்தில் எடுத்தோம்னா ஆண் பெண் வசியம், தொடுவசிய மைக்கு பின்தொடர்ந்து வருவாள். அவள் அந்த மைய வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா பின்னாடி வரக்கூடிய அளவுக்கு வரும். மிருகசீரிச்ச நட்சத்திரத்தில் எடுக்கணும் வாக மரம். காட்டு வாகை அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது, ரெண்டு வகை இருக்குது வாகையில். அதில் அந்த காட்டு வாகையும் சிறப்பாக இருக்கும், அந்த வாகையும் வேலை செய்யும். தூங்கு மூஞ்சி வாகைன்னு இருக்குது, காட்டு வாகைன்னு இருக்குது. நார்மலாகவும் இருக்கும், கொஞ்சம் தூங்கின மாதிரியே எப்போ பார்த்தாலும் உறங்கின மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே இது பண்ணலாம். அந்த மாதிரி சிறப்பான முறையிலெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்குது, பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்கள் ஏரியாவில் கிடச்சினா தாராளமாக பண்ணுங்கள். கொஞ்சம் இருந்தால் இது மாந்திரியர்களுக்கே மேக்சிமம் யூஸ் பண்ண முடியும். புல்லுருவியை பொறுத்தளவு மருத்துவத்துக்கு வேணும்னா நீங்கள் சாதாரணமாக பிடிங்கி சாப்பிட்லாம். கொய்யா மரத்து புல்லுருவி என்னன்னு பார்க்கும்பொழுது, கொய்யா மரத்து புல்லுருவி வந்து அதுக்கு உண்டான பலன் வந்து அவ்வளோவா நமக்கு தெரியலை. மற்றபடி அது வந்து இது வரைக்கும் நம்ம வசதியில். அதே மாதிரி எலுமிச்சை மரத்து புல்லுருவி ரொம்ப ரேர். எலுமிச்சை மரத்தில் எங்கேயாச்சும் உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா அதை காப்பு கட்டி எடுங்க. இல்லைன்னா அமாவாசை நாள்களில் நீங்கள் காப்பு கட்ட கூட தேவையில்லை. அமாவாசை பௌர்ணமி இந்த நாள்லேருந்து காப்பு கட்டாமல் கூட எடுத்து நீங்கள் மையாக்கலாம். மையாக்கிறது கொஞ்சம் சில மந்திரங்கள் சொல்லி எடுத்தோம்னா ரொம்ப விசேஷம். அந்த பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சை மரத்து புல்லுருவியில் சகல தேவதை ஆக்கிருஷ்ணன், எவ்வளோ பெரிய தேவதையாக இருந்தாலும் சரி தான் அந்த தேவதை வந்து வசப்படுத்த முடியும். அப்போ அது அந்த எலுமிச்சை மரம்லாம் கிடைக்காது, ரேர். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரேராகத்தையும் கிடைக்கும் தவிர வேறு ரொம்பலாம் கிடைச்சிடாது. அந்த புல்லுருவி கிடைச்சா விடாதீங்க, தாராளமாக பண்ணுங்கள். எலுமிச்சம்பழம் புல்லுருவி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் புல்லுருவியும் கொஞ்சோன்னு வெள்ளரிக்காலையும் ரெண்டையும் கலந்துக்கிட்டு மை போட்டிங்கன்னா மை ரொம்ப பர்ஃபெக்டாக 100% வேலை செய்யும். ஏதோ சகல தெய்வத்தையும் ஆக்கிறவங்க எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் அந்த மையை வச்சுக்கிட்டு கூப்பிடலாம். இதெல்லாம் சிம்பிளான முறை தான், இருக்கிறத செய்ய மாட்டாங்க, செய்ய சொல்லி கொடுக்க மாட்டாங்க, மெயின் அதுதான். அதனால் ஒன்றும் இல்லை, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இந்த மூலிகையெல்லாம் பயன்படும். ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு மரத்துக்குண்டான மூலிகைகளும் ஒவ்வொரு வேலைகள் செய்யத்தான் செய்யும். புல்லுருவிகள் எடுத்தாவே எல்லா புல்லுருவியுமே வந்து ஒரு துணையாக இருக்கக்கூடியது தான். அந்த புல்லுருவிகளையும் நமக்கு அது பலன்படணும்னா தெய்வத்துடைய அனுக்கிரகம், 18 சித்தர்களுடைய அனுக்கிரகம், நம்மளுடைய குலதெய்வம் அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய மாந்திரிகத்திலையும் ஒருடைய மருத்துவத்திலையும் ஜெயிக்க முடியும். அதனால் என்றைக்குமே வந்து தன்னுடைய குலதெய்வங்களை மறந்துடாதீங்க. அதனுடைய சித்தர்களை வந்து என்றைக்குமே வணங்காமல் எந்த காரியமும் செய்யாதீங்க. எல்லாமே தெய்வங்களை வணங்கி செஞ்சிங்கன்னா 100% அதில் சக்ஸஸாக முடியும். எல்லா புல்லுருவிக்கும் உண்டு பலன் உண்டு. இப்போதைக்கு இதுக்குண்டானதை முடிச்சு நன்றி, வணக்கம்.